ஆமாடி, நானும் எப்போ ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் அங்கே பாரு இங்கிலீஷ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், எல்லாம் உட்காருங்க. உங்களுக்கு மெமரி போயம் நடத்திட்டேன்னே? எஸ் சார். ஓகே, அப்போ திங்கட்கிழமை வரும்போது மெமரி போயம் படிச்சுட்டு வாங்க எல்லோரும். டெஸ்ட் வைக்க போகிறேன். மறக்காம போட்டு போங்க. ரெண்டு நாள் லீவுக்கு மனுஷன் உசர் குசரா கேட்கறாங்களே. சரிம்மா, என் புக்கில் மயில்தான் வைக்க போகிறேன். அதை வச்சு என்னடி ஆக போகுது? உனக்கு தெரியாதா, புக்கில் மயில்தொகை வச்சு டெய்லியும் கொஞ்சம் அரிசி வச்சுனா மயில் குட்டி போடும். அப்படியா? ஆமாம், மயில் குட்டி போடும். ஏ, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாது. மயிலெலாம் ஒன்றும் புக்கில் வச்சா குட்டி போடாது. மனுஷன் பேசுவாரா? பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். நான் ஒருத்தரை கூப்பிடுவேன், அவங்க வந்து உங்களோட பேப்பர் வாங்கிட்டு போங்க. ஐயோ, நான் எக்ஸாம் அப்போ ஒன்றுமே படிக்கலையே. எப்படியும் நானும் பாஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். போச்சு, இன்றைக்கி என்ன ஆக போதும்? ஃபெயில் ஆகிட்டா நாங்கள் வீட்டில் கொண்டே போட்டுருவாங்க. இப்படியாவது ஜஸ்ட் பாஸ் ஆகாதான் ஆயிருந்து கடவுளே. விஷ்ணு, இங்கே வா. ஐயோ, முதல்ல என் பேப்பர் தானா? சார், எத்தனை மார்க்கு தெரியுமா? முட்டை. இந்தா, ஒரு 1 மார்க் கூட ஒன்றால் சரியாக எழுத முடியல. முட்டை மார்க் எடுத்து வச்சுட்டு வந்து நிற்கிறேன். நீ எல்லாம் இங்கே உருப்பிட போகிறேன். அந்த மூலையில் பண்ணில்ல அப்படி. நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வரேன் ஸ்கூலுக்கு. அரைக்கி அவா. ரைட்டு, நம்மளை கூப்பிட்டாங்க. நீ 58. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி. ஓகே மேம். அப்பாடா, நாம் தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிருக்கி. உன் மார்க் என்ன தெரியுமா? 36. ஜஸ்ட்டு பாஸ். பாவை பார்த்து போட்டு விட்டது. ஃபெயில் ஆகிட்டா கஷ்டப்படுவேன்னு. தேங்க்யூ மிஸ். நல்ல வேலை எப்படியும் பாஸ் போட்டு விட்டாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான். பாவம், ரீனா வேற எழுதுகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு ரூபன். உன் மார்க் 53. நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக படிங்க சரியா? ஆ, ஓகே மிஸ். திருட்டு பையன், அவன் மட்டும் பாஸ் ஆகிட்டான். ஏண்டா, இந்த 2 மார்க் என்னடா உனக்கு கேடு? நடத்தல தானே, அதை போய் எழுத விட்டுருக்கேன். அது எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரல, மறந்துட்டேன் மிஸ். சரி சரி போ. நல்ல வேலை தப்பிச்சா. நெக்ஸ்ட்டு ரீனா. ஏன் எழுதிருப்பேன்? இல்லை மிஸ், நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கவே இல்லை, தூங்கிட்டேன். இதுக்கா ஃபீல் பண்ணுற? அவன் மார்க் என்ன தெரியுமா? 98. நீ படிச்சிட்டியா? ஓரளவுக்கு படித்தேன்டி, எனக்கு பாஸ் ஆனால் போதும். பரவாயில்ல, நானும் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன். நீ நான் என்ன அழுகுறா? ஆ, போய் கேட்கலாம். நீ என்னாச்சு, நான் ஏன் அழுகுறேன்? நான் எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்கலடி, நைட்டு தூங்கிட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஃபெயில் தான். பயப்படாத, ஃபெயிலெலாம் ஆக மாட்டேன், அதான் பாஸ் ஆகலாம். இல்லடி, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது புள்ள பாரு, எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்க கூட இல்லை.
இன்னைக்கு பாரு 98 மார்க் வாங்கியிருக்கு. இவர்கிட்ட இருந்து எங்கடா சயின்ஸ் மிஷின் மேக்ஸ் சாரின் காணோம் வாடா போய் என்னன்னு பார்த்து வந்துருவோம்.